அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கு யாரெல்லாம் கடன் பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் மறக்காம செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன் ஏற்கனவே மே மாதத்தோட மைத்திரேயி முகூர்த்தம் நான்கு நாட்கள் வருகின்றது அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்ம சேனல்ல பார்த்துட்டோம் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு ரிமைண்டர் பதிவு தான் இது நாளைக்கு காலையில மைத்திரேயி முகூர்த்தம் என்பது காலையில ஆறு ஐந்து மணி முதல் எட்டு ஏழு மணி வரை இருக்கின்றது இதில் வந்து நடுவுல இருக்கிற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணி இந்த ஏழு மணிக்கு நீங்க யாரெல்லாம் கடன் பிரச்சனையில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே காலையிலேயே எழுந்து குளிச்சிட்டு உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய கடன் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்திலேயே அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு அமௌண்டை எடுத்து ஒரு கவர்ல வைங்க அது நூறு ரூபாயா இருந்தாலும் இருந்தாலும் சரி இருநூறு ரூபாயாக இருந்தாலும் சரி அதை எடுத்து ஒரு கவர்ல வச்சுட்டு பிரியாணி இலையில நீங்க ஏற்கனவே வச்சிருப்பீங்க இல்லையா அந்த இலையில கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிடுங்க அந்த ஏழு மணிக்கு இதை செய்யணும் அப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அது கூட வச்சுடுங்க ஏற்கனவே போன மாதம் வச்சது இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் ஒரு சிறிய துண்டு நீங்கள் வைக்கணும் பச்சை கற்பூரம் தான் வைக்கணும் சாதா வைக்க வைக்கக்கூடாது பச்சை கற்பூரம் எங்கே கிடைக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் பச்சை கற்பூரம்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அதையும் ஒரு துண்டு நீங்கள் அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க இப்ப மாதவிடாய் காலம் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க சாமி ரூமுக்கு போகாத வெளியில இருந்துக்கிட்டே கூட நீங்க இந்த வழிபாட செய்யலாம் இந்த மைத்திரி முகூர்த்தம் என்பது சக்தி வாய்ந்த முகூர்த்தம் அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை வருவதனால இதை வந்து நீங்க தவறவே விடக்கூடாது நாளைய தினம் யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த பதிவை பார்க்கறவங்க கூட உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த காணொலிய வந்து நீங்க அனுப்பி வைங்க யாருமே நாளைக்கு விட்டுடாதீங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த முகூர்த்தம் நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு நீங்க கட்டாயமா இதை செஞ்சுடுங்க ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் திரும்ப செவ்வாய்க்கிழமை எப்ப மைத்திரி முகூர்த்தம் வரும்னு கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல நாளைக்கு வந்து யாருமே தவறவே விட்டுடாதீங்க பெண்கள் ஆண்கள் அப்படின்னு யார் வேணாலும் செய்யலாம் ஏன்னா காலைல ஏழு மணிக்கு வந்து நம்ம வீட்ல தான் இருப்போம் ஒர்க் பிளேஸ்ல வந்து போவோம் அதுக்குள்ள நம்ம போக மாட்டோம் அதனால கரெக்டா ஏழு மணிக்கு நீங்க வந்து இதை எடுத்து வச்சிடுங்க பிரியாணி இலையில எழுதுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா அந்த பிரியாணி இலையை இந்த நேரத்திலேயே நீங்க வந்து எரிச்சிடலாம் அந்த சாம்பலை நீங்க தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க இல்ல காத்துல விட்டுடுங்க புதுசா ஒரு பிரியாணி இலையில எடுத்து எழுதுங்க என்ன கலர் பயனால எழுதணும்னா ப்ளூ கலர் அல்லது பச்சை நிறம் அல்லது சிகப்பு அது வந்து எதுல வேணாலும் நீங்க எழுதலாம் எழுதிட்டு நீங்க அந்த கவர்ல போட்டு உங்களுடைய அந்த கவரை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பீரோல நீங்க வைக்கலாம் பீரோல நம்ம பட்டுப்புடவை பட்டு எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா அந்த இடத்துல நீங்க வைக்கிறது ரொம்ப நல்லது நீங்க ஸ்டீல் பீரோலயும் வைக்கலாம் இல்ல மர பீரோல வைக்கிறது ரொம்ப நல்லது மரத்திலான தேக்கு மர பீரோ இல்ல வேற உடன் பீரோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதுல வைங்க அதுல வைக்கும் பொருட்டு அந்த காரியம் வந்து ரொம்ப சீக்கிரமாவே நம்ம நினைக்கிறது நிறைவேறிடும் ஸ்டீல் பீரோவை காட்டிலும் மர பீரோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க அதுல கூட வைக்கலாம் இந்த மைத்திரேயி முகூர்த்தத்துல இந்த கடன் அடைக்கிறத தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க அதுக்கான ஒரு தெளிவான பதில் தான் நான் இந்த பதிவை நான் வந்து இன்னைக்கு அப்லோட் பண்றேன் நிறைய பேர் வந்து நகை போய் கடையில வாங்கலாமா இல்ல போயிட்டு நாங்க பணத்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு நாங்க வாங்க வாங்கறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு இந்த மைத்திரேயி முகூர்த்தம் அப்படிங்கறது கடன் அடைப்பதற்கு மட்டுமே நாம் பயன்படுத்தி கொள்ளணும் மற்ற நல்ல காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்தலாமா இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஜாப் வந்து நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரியாணி அலையில இந்த நேரத்துல எழுதி வைக்கலாமா இந்த மைத்திரேயி முகூர்த்த நேரத்துல அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க நீங்க பிரியாணி இலையில எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தனி வழிபாடு வந்து அப்படிங்கற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஆனா இந்த மைத்திரேயி முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனையால யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க வந்து அந்த கடன் தொல்லையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி இந்த நேரத்துக்கும் மற்ற பிரச்சனைகளுக்கும் இல்ல மற்ற நல்ல காரியங்களை இந்த நேரத்துல தொடங்குவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை கடன் மட்டும்தான் நம்ம இந்த நேரத்துல அடைக்கலாம் நேர்ல போய் நீங்க கொடுக்கறதுன்னா கொடுக்கலாம் நேரில் போய் கொடுக்குறதுனா நம்ம பல்க் அமௌண்ட்டை தான் கொடுக்க முடியும் நம்ம வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா எந்த கடங்காரனும் வந்து வாங்கிக்க மாட்டாங்க நீங்கள் ஐம்பதாயிரம் வாங்கிக்கிறீங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க ஐநூறுரூவா கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி சின்ன தொகையை நீங்கள் வந்து உங்கள் கவரில் எடுத்து வைக்கும் போது நாளடைவில் உங்களுடைய கடன் அடைவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அதனால இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை கடன் அடைவதற்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கணும் மற்ற விஷயங்களுக்கு இது வந்து எந்த வகையிலும் உதவாது அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க இந்த முகூர்த்தத்துல நடுப்பகுதி தான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனாலதான் ஆறுல இருந்து எட்டு அப்படின்னு சொன்னா ஆறுல இருந்து எட்டு செய்யலாம் ஆனா ஏழு மணிக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை தவிர்த்து உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம இந்த மைத்திரை முகூர்த்தம் போடும்போது அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு நல்ல ஜாப் வேணும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் எங்க கணவருக்கு வந்து ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் வெளிநாடு வேலை கிடைக்கணும் என் பொண்ணு வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இந்த மைத்திரேயி முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க நீங்கள் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நீங்கள் எந்த நேரத்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பிரியாணி இலை ஏன்னா இப்போ முழுசா பிரியாணி இலை கடையில் கிடைக்கிறது கிடையாது அது கொஞ்சம் பாதியாக கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லை மடங்கி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு உங்களுடைய கவனத்தை ஒன்று சேர்த்து உங்களுடைய ஆசை என்னவோ உங்கள் விருப்பம் என்னவோ அதுல வந்து பிரியாணி இலையில எழுதுங்க நான் வந்து வெளிநாடு போகணும் என் பையன் வெளிநாடு போகணும் என் பையனுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் நடைபெறணும் அப்படின்ட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதாவது மத்தவங்களுக்கு அது வந்து எந்த விதமான கெடுதலும் செய்யக்கூடாது நீங்க எழுதக்கூடிய கோரிக்கை நியாயத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் இயற்கை விதியை மாறாததாக இருக்கணும் இத நல்லா நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நியாயமா இருக்கணும் இயற்கைக்கு மாறாததாக இருக்கணும் அத மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நிச்சயமாக அது நிறைவேற்றி தரப்படும் ஏன்னா அந்த பிரியாணி இலைக்கு அப்படி ஒரு மகத்துவமான சக்தி இருக்குது அதை எழுதிட்டு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு வாரத்துக்கு கழிச்சு நீங்க வந்து அதை எரிக்கலாம் ஒரு வாரம் நான் எங்க வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க பூஜை அறையில வைக்கலாம் இல்ல படிப்பு சம்மந்தமானதுன்னா ஸ்டடி டேபிள்ல வைக்கலாம் இல்ல வேலை சம்மந்தமானதுன்னா உங்க ஹஸ்பண்டோட ஆபீஸ் பேக்ல வைக்கலாம் இல்ல உடம்பு நல ஆரோக்கியத்தை குறித்து அப்படின்னா தூங்குறவங்க தலையணை கீழே இதை வைக்கலாம் தினந்தோறும் அதை எடுத்து பார்த்துட்டு நீங்க அதை படிக்கணும் இந்த பிரியாணி இலையில இருக்கிறதை எடுத்து பார்த்து படிக்கணும் அப்போ ஒரு வாரம் கழிச்சு நீங்க வந்து அந்த பிரியாணி இலைய எரிச்சிடலாம் எரிச்சிட்டு திரும்ப புதுசா ஒரு பிரியாணி இலைய எழுதி வைக்கணும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் நீங்க இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் உங்க கோரிக்கை நிறைவேறிடும் நாளைய தினம் நீங்க செய்ய வேண்டியது பிரியாணி இலை ஒன்று வாங்கிக்கோங்க ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு துண்டு அதுக்கப்புறம் கவர் புதுசா ஆரம்பிக்கிறவங்களும் நாளைய தினம் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது நாளைய காலையில ஏழு மணிக்கு யாருமே மறந்துடாதீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையில இருந்து நீங்க கூடிய சீக்கிரம் வெளியில வரலாம் எல்லாருமே இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வரது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி